இந்த வீடியோவில் பட்டி ரெண்டு டைப்பாக ஜாயின் பண்ணலாம், அது எப்படின்றத பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த நேரத்தில் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அதில் மேலே இருக்கிற ஆல் இன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வளைவு கரெக்டாக இருக்கிற மாதிரி ரெண்டு பட்டியும் எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு இது மேலே இதுவும் இது மேலே இதுவும் எடுத்து அடையாளத்துக்காக இப்படி வச்சிடுறீங்க. வச்சுட்டு இந்த பக்கத்தில் சாதாரணமாக ஜாயின் பண்ணுறது ஒரு டைப் சொல்லித்தரேன். இப்போ இந்த டாட்டுக்கிட்ட இப்படி மடித்து விட்டுடணும். ஒரு டைப் இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறது. இதில் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணது வெளியில் தெரியும். நெக்ஸ்ட்டு இன்னொரு டைப் பார்ப்போம். இதை எடுத்து இது மேலே வச்சிடணும். எப்பயும் போலையே வச்சுட்டு இதில் ஒரு பீஸ் இந்த பக்கம் வச்சிடணும். மீதி இப்படி எடுத்துகிட்டு இந்த துணியை இப்படி சுருட்டி விட்டுடணும். சின்னதாக இப்படி சுருட்டிட்டு இந்த ரெண்டு வளைவையும் எடுத்து ஒன்றா அப்படி வச்சிடணும். பட்டி துணியை மட்டும் வச்சு நம்ம இதில் தைக்கணும். உள் துணி எதுவும் இதில் மாட்டாத அளவுக்கு தள்ளி விட்டுட்டு கரெக்டாக பட்டியை மட்டும் ஜாயின் பண்ணணும். இதுலேயும் நவுத்தி விட்டுடணும். இந்த டாட் பிடிச்சிருக்கிறோம்ல, இதை லைட்டாக அப்படி நவுத்தி விட்டுடணும். இழுத்து செய்யக்கூடாது. இழுக்காமல் கரெக்டாக அடி துணி எந்த அளவு லூஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு மேல் துணியை லூஸ் கொடுத்து செய்யணும். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இதில் இருந்து எடுத்துடணும் உள்ளார துணியை. இது ஃபுல்லாக தைச்சிட்டோம். இப்போ திருப்பி பார்த்தோம்னா இந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணது தெரியாத மாதிரி இருக்கும். பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் ஒரே மாதிரியாகவே இருக்கும். இந்த மெத்தடில் தைச்சோம்னா எக்ஸ்ட்ரா உள்ள பட்டி அதை கட் பண்ணிடணும். இந்த இடம் ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடணும். இந்த ரெண்டு டைப்புமே கற்று வச்சுருங்க. ஆனால் ஜாயின் பண்ணும்போது ஒன்று இந்த டைப்பில் ஜாயின் பண்ணோம்னா அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஜாயின் பண்ணணும், இல்லை இந்த டைப்பில் செஞ்சிங்கன்னா அதே மாதிரி இந்த சைட்லேயும் செய்யணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இல்லைன்னா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள்.